பையகம் வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வைத்த குருவே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த நிகழ்வில் சிந்தனை விளக்கமாக ஆன்ம வளர்ச்சி என்ற தலைப்பில் சற்றே சிந்திப்போம். இந்த இனிமையான அந்த காலை நேரத்தில் அமைதியாக நாம் ஆன்மீகத்தை சிந்திக்கும் போது மனத்திற்கும் மிக அமைதியாகவும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியாகவும் நமக்கு இருக்கிறது. ஸோ இந்த ஆன்ம வளர்ச்சியை பற்றி நாம் சிந்தித்தோம் என்றால், நாம் வாழும் இந்த பூமியில் மனிதர்களும் நாம் மனிதர்கள் வாழ்கின்றோம். அது தவிர மனிதர்கள் மட்டுமில்லாமல் இன்னும் எண்ணற்ற உயிர்கள் இந்த பூமியில் வாழ்கின்றன. கொஞ்சம் சவுண்டா கொஞ்சம். ஆ, சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நாம் வாழும் இந்த பூமியில் மனிதர்கள் நாம் வாழ்கின்றோம் இல்லையா? நாம் மனிதர்கள் தவிர இன்னும் எண்ணற்ற உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன. இந்த ஊறு, சுவை, மனம், ஒளி, ஒலி, இந்த ஐந்து புலன் உணர்வுகள் இருக்குது இல்லையா? இந்த ஐந்து புலன் உணர்வுகளில் ஒன்று அல்லது இரண்டு அல்லது மூன்று, அதாவது மூன்றறிவு உயிரினங்கள் அல்லது நான்கு அல்லது ஐந்து உணர்வுகள் கொண்ட, இந்த ஐந்து உணர்வுகளும் சேர்ந்தே கொண்ட இந்த விலங்கினங்கள், இன்னும் எண்ணற்ற உயிரினங்கள் இருக்கின்றன. அதை சிலவற்றுக்கு ஒரு அறிவு இருக்கிறது, சிலவற்றுக்கு இரண்டு, சிலவற்றுக்கு ஐந்து உணர்வுகள் இப்படி இருக்கின்றன. ஆனால் இந்த மனிதன்தான் ஐந்து இந்த புலன் உணர்வுகளோடு காரண நிலை, மூல நிலை, அதாவது இதற்கான காரணம் என்ன, மூலம் என்ன, அடிப்படை நிலை உணரும், இந்த எல்லாம் என்ன என்று உணர்கின்ற அந்த ஆறாவது அறிவோடு இருக்கிறான் இல்லையா? காணும் பொருட்கள், காண்பவன் இரண்டுக்கும், அதாவது காணும் பொருட்கள் என்ன, அதை காண்பவன் யார், இந்த இரண்டுக்குமான மூலத்தை உணர்ந்து கொண்டு அந்த மன நிகழ்ச்சியின் இயல்பு என்ன என்று அறிகின்ற அந்த உயர்நிலையில்தான் அந்த ஆறாவது அறிவு முழுமை பெறுகிறது. ஏன்னால் மனிதனால்தான் இதை செய்ய முடியும். அப்போ இந்த மாதிரி அவன் அந்த இயல்பு, அதனுடைய இயல்பு என்ன, இது யார், காண்பவன் யார், காணுகின்ற பொருட்கள் என்ன என்று அந்த மூலம் உணர்ந்து செயல்படுகிறான் இல்லையா? அந்த இயல்பை அறியும் போதுதான் அந்த உயர் நிலையில்தான் அவனுடைய ஆறாவது அறிவு வந்து முழுமை பெறுகிறது. இப்போ இதில் நம்ம ஒன்று சொல்கிறோம் இல்லையா, மன நிகழ்ச்சின்னு சொல்கிறோம், காட்சி என்ற மன நிகழ்ச்சியின் இயல்பறிந்து அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஏன் மன நிகழ்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ கண்கள் என்ற புலன் இருந்தால் மட்டும் காட்சியாகாது இல்லையா? கண்கள் பார்க்கும், ஆனால் அது உணரப்படாது. உடலில் உயிர் இயக்கம் இருந்து மன இயக்கமும் இருந்தால்தான் அது காட்சியாகும். ஆதலால் அதனை மன நிகழ்ச்சி என்று சொல்கிறோம். இயல்பாகவே மனிதனுடைய அறிவு அதன் முழுமையை நோக்கி உயர்ந்து கொண்டே இருக்கிறது. நம்ம இங்கே அறிவு அறிவு அப்படின்னு சொன்னோம்னா, இது சாதாரண அந்த ஒரு விஞ்ஞான அறிவோ அல்லது தொழில்நுட்ப அறிவோ அல்லது மருத்துவ அறிவோ இல்லை. அறிவின் முழுமை, அதாவது நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, அது ஒரு ஞானம் அல்லது அறிவை அறிந்த அறிவு அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க இல்லையா, அந்த அறிவை தான் நம்ம சொல்றோம். நம்ம பொதுவாகவே மனவளக்கலையில நம்ம அறிவுன்னா அதை தான் மீன் பண்றோம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்ப இந்த அறிவின் முழுமை நோக்கிய இந்த பெருநோக்க பயணத்தில் அறிவுக்கு ஏற்படும் தடையோ வழிமாற்றமோ எந்த வகையில் ஏற்பட்டாலும் அதுவே துன்பமாக, கவலையாக, வாழ்க்கை சிக்கலாக உணரப்படுகின்றது. அப்போ ஆன்மாவே தனது படர்க்கை நிலையில் உலக தொடர்பு கொண்டு உணர்ச்சி வடிவங்களாகி பெரும் அனுபவங்கள் அனைத்தும் மனமாக திகழ்கின்றது. எனவே அறிவின் வளர்ச்சி என்று சொன்னால் அது ஆன்ம வளர்ச்சியும் ஆகும். ஏன்னா ஆன்மாவின் தன்மை என்பதே அறிவின் தன்மை தான் இல்லையா? ஸோ நாம் இந்த உலகில் மனித பிறப்படுத்து வந்திருக்கிறோம், மனிதனாக பிறந்து விட்டோம். ஆனால் மனிதன் என்று தெரியாமல் சில காலம் கடிதம் விழுகிறது. மனிதன் என்று தெரிந்தும் ஆண் என்றோ பெண் என்றோ தெரியாமல் இருக்கிறது. ஆண் என்றும் பெண் என்றும் தெரிந்த பின் ஆண்மையோ பெண்மையோ என்னதென்று தெரிய சில காலம் கழிந்து விடுகிறது. இவ்வாறு உள்ளதும் உணர்வும் ஒன்றுபடுவதற்கு காலம் தேவையாக உள்ளது. இதில் உள்ளதுன்னு சொல்றது இயற்கை, உணர்தல் என்பது அறிவு. அப்ப இயற்கையே அறிவாக தோன்றினாலும்
இயற்கையை அறிவு உணர்ந்து கொள்ளும் அளவில் அதுவும் விரிவடைந்து இயற்கையாகி ஒன்றுபடுகிறது. இயற்கை நிலைகளை இயல்புகளை அறியாத அளவில்தான் அறிவில் பிணக்குகள் எழுகின்றன. இயற்கையை தான் எப்படி இருக்குது, அதனுடைய தன்மை என்ன, அது எப்படியெல்லாம் இருக்குது, அதனுடைய இயல்புகள் என்ன அப்படின்ற தெரியாத போது தான் நமக்கு பிணக்குகள் வருகின்றன. அத்தகைய பிணக்குகளின் விளைவுகள் இவையே வாழ்க்கை சிக்கல்களாக நிலவுகின்றன. பிணக்குகளை கலைந்து அறிவு இயற்கையை உணர்ந்து அதனோடு ஒன்றிவிட்ட உயர்நிலைதான் ஞானம். ஞானம்னா ஏதோ ஒரு எங்கேயோ போய் ஆளுகளாத காட்டில் உட்காந்துக்கிட்டு திடீர்னு ஒரு செகண்டில் கிடைக்கிற அதுதான் ஞானம், அது கிடையாது. ஞானம்ன்றது இது தான், நம்ம வந்து அந்த அறிவு வந்து இயற்கையை உணர்ந்து அதனோடு ஒன்றிவிட வேண்டும். இந்த முழுமை பேற்றினை நோக்கி முயல்வதே தவம் என்றும் யோகம் என்றும் விளக்கம் பெறுகின்றது. எனவே நாம் யோகம் செய்கிறோம், தவம் செய்கிறோம் என்றால் நமது அறிவின் முன்னேற்றத்தில் தடையோ அறிவின் செயல்களில் பிணக்குகளோ எழாமல் காத்து இயற்கையை உணர்ந்து முழுமை பெற்று அமைதி பெற முயல்கிறோம் என்பதே கருத்து. இப்போ நம்ம எல்லாம் அதுதானே முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம், அமைதி பெற முயல்கிறோம். மனிதனுடைய அறிவானது பிரபஞ்சத்திற்கு ஆதி பொருளாக உள்ள தெய்வ நிலை, மெய்ப்பொருள் நிலை தான் அதுதான் நம்முடைய அறிவுன்னா என்ன அது அப்படின்னா அந்த தெய்வ நிலை மெய்ப்பொருள் நிலை தான். அந்த மெய்ப்பொருளின் ஒரு பிரிவாகவே மனிதனுடைய அறிவு இருக்கிறது. ஆனால் அது எல்லை கட்டி கொண்டு இருப்பதால் எனக்கு இது வேண்டும், அது வேண்டும், இன்னும் வேண்டும் என்று அழைகிறான். ஏன்னா ஆதி அந்த தெய்வ நிலை என்பது எல்லை இல்லாதது. ஆனால் நமக்குள் இருப்பது என்ன, அந்த அறிவுன்றது எல்லை கட்டி கொண்டு இருக்கிறது. அப்போ இது வேணும், அது வேணும் அப்படின்னு சதா சர்வ காலமும் மனித மனம் அலைந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அறிவானது அதனுடைய முழுமை நோக்கி விரைந்து சென்று கொண்டிருக்கிறது. அதுதான் அதனுடைய இயல்பு, அது தன்னுடைய முழுமையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது. அப்போ அது சரியான பாதையில் திரும்புவதற்கு நாம் இடம் கொடுக்காததினாலேயே அதற்கு எங்கு இடம் கிடைக்கிறதோ அங்கு தங்கி நிலைத்து விடுகின்றது. இதுவே மேலும் மேலும் இது வேண்டும், இன்னும் வேண்டும் என்ற நிலையில் ஆசையாக மாறுகிறது. இன்னும் வேகம் அதிகரித்தால் பேராசையாக மாறுகிறது. அப்படி ஆசையாக மாறும்போது அதற்கு தடை ஏற்படுமேயானால் அந்த தடையை நீக்க முயற்சிக்கும் போது உடலில் உள்ள உணர்ச்சிகள் எல்லாம் செயல்படும் போது சினமாக வடிவெடுக்கிறது. இந்த சினத்தோடு கூடிய ஆசையே கடும் பற்று ஆகும். இன்னும் எனக்கு வேண்டும் என்பதோடு பிறர் பொருட்களையும் சேர்த்து கொள்ளலாம் என்ற ஆசையும் கூடவே வருகிறது. அப்போ மனிதனின் ஆன்ம வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கும் இத்தகைய குணங்களுக்கு மிக அடிப்படையான காரணங்கள் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா அந்த மூன்று, அதாவது ஆணவம் சொல்லுவோம் இல்லையா, ஆணவம் என்ற தன்முனைப்பு, அப்புறம் கண்மம் என்ற பேராசை, இன்னொன்று மாயை என்ற இந்த முக்களங்கங்கள் தான் இத்தகைய ஆறு தீய குணங்களுக்கும் அடிப்படை காரணமாக அமைகின்றது. அப்போ தான் தனது என்ற தன்முனைப்பு என்ற பெற்றோருக்கு பிறந்தவை தான் ஆறு தீய குணங்களும் அப்படின்னு மகரிஷி எப்பவுமே சொல்லுவாங்க. தன்னுடைய பாடல்கள் கூட சொல்லியிருக்காரு இல்லையா, தன் முனைப்பு எனும் செருக்கு மனித ஆற்றல்களை தரம் குறைத்து அழுக்காறு பேராசை மேலும் தன் முனைப்பு பிறருடைய பொருள்நலம் பறிக்கும் தவறான பழிச்செயல்கள் ஐந்தையும் பெருக்கும் அப்படின்னு தன்னுடைய பாடலில் மகரிஷி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த தன்முனைப்பு தான் இத்தனை தீய செயல்களையும் பெருக்குது அப்படின்னா, அப்போ அந்த ஆன்ம வளர்ச்சி வேண்டுபவர் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா சிக்கல்களையும் பிணக்குகளையும் தாண்டி அறிவை சுதந்திரமாக இயங்க விட வேண்டும். ஒன்றும் இல்லை, அந்த விரிந்த பேரியக்க மண்டல நிகழ்ச்சிகளையும் மனித வாழ்வையும் ஒத்து சிந்தித்தாலே போதும். அப்பொழுது தன்முனைப்பு என்ற திரை தானாக கரைந்துவிடும். இந்த இயற்கையை பார்த்தோம்னா இந்த பெரியக்க மண்டல நிகழ்ச்சிகளை ஆராய்ந்தோமானால் அதை பற்றி ஒரு சிந்தனை சென்றாலே போதும். என்ன ஒரு ஒழுங்கமைப்போடு இவை இயங்கிக் கொண்டு இருக்கின்றன, என்ன ஒரு பிரம்மாண்டமாக இருக்கிறது, நம்மால் கற்பனை கூட பண்ண முடியாது. கற்பனைக்கு அப்பாற்பட்டது தான் அந்த பெரியக்க மண்டலமும். ஆனால் என்ன ஒரு ஒழுங்கமைப்போடு இயங்கிக் கொண்டு இருக்கிறது என்று நம்முடைய எண்ணம் அந்த ரீதியில் சென்றாலே போதும்.
இப்படி இயங்கிக் கொண்டிருப்பவை நாம் எல்லாம் பெரும்பாலும் அந்த மாதிரி ஆராய்ச்சினாவே எப்படி அப்படின்னா, இயற்கையில் இவையெல்லாம் ஒரு ஒழுங்கமைப்போடு தவறாது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை நாம் நம்முடைய வளத்துக்காக, மனிதனுடைய நலத்துக்காக, மனிதன் எவ்வாறு சுகமாக இருக்கலாம் என்ற அந்த காரணத்துக்காக அப்படியெல்லாம் ஆராய்ச்சி செய்து அதை தன்போக்கில் வளைத்து கொள்ளலாம் என்றுதான் மனிதனுடைய எண்ணம் செல்கிறது. தட்பவெப்ப நிலை இப்படி இருக்கிறது, இந்த சீசன்ல இந்தந்த பருவ காலங்களில் இப்படி இருக்கும், அதற்கேற்றாற்போல் நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற அந்த நிலை போய் தற்பொழுதெல்லாம் அந்த இயற்கையை எப்படி வளைத்தால், மழை என்றால் இவ்வளவுதான் பெய்ய வேண்டும், அதற்கு மேல் என்னால் முடியாது, என்னால் சுகமாக இருக்க முடியாது, வெப்பம் என்றால் இவ்வளவுதான் இருக்க வேண்டும், அதற்கு மேல் போனால் மனிதனுக்கு கஷ்டம் என்று மனிதன் தன்னுடைய, அதாவது மனித குலத்தின் சுயநலத்திற்காகவே இயற்கையையும் வளைத்து இன்னும் கட்டுக்கடங்காத அளவில் வளைத்து கொண்டே செல்லும் போதுதான் இயற்கை பேரிடர்கள் தோன்றுகின்றன. அதைத்தான் நான் இப்பொழுது மனித சமுதாயம் சந்தித்து கொண்டு இருக்கிறது. இப்படி அப்போ இந்த இதெல்லாம் போகணும் அப்படின்னா, இந்த தான் தனது என்ற அகங்காரமே மற்ற அனைத்து களங்கள் சேரவும் பாவப்பதிவுகள் சேரவும் காரணமாயிருக்கிறது. இதுதான் ஆதாரமாக இருக்கிறது. இந்த தன்முனைப்பு என்ற ஒன்றே மற்ற இரண்டும் உடனே சேருவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. இந்த பேரறிவு பேராற்றல் உடைய சுத்த வெளி என்ற அந்த கும்மிருட்டு, பால் என்று சொல்லலாம், சிவம் என்று சொல்லலாம், பூரணம் என்று சொல்லலாம், இதுதான் பரிணாம வளர்ச்சியில் மனிதனாகவும் மனிதனுக்குள் அறிவாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்வாக பெறும்போது தன்முனைப்பு தோன்றாது. இப்போ இதையெல்லாம் தெரிந்து கொண்டால் மட்டும் போதாது. இது இப்படி இருக்கிறது, இயற்கையின் இயல்பு என்னது, எப்படியெல்லாம் நம்ம தன்முனைப்பு தோன்றக்கூடாது, இதையெல்லாம் விளக்க வேண்டும் அப்படின்னு தெரிந்து கொண்டால் மட்டும் போதாது. இன்னும் அவனுக்கு அந்த இதெல்லாம், அந்த சிவம்னா என்ன, அந்த பூரணம், இதையெல்லாம் உணர்வாக பெறும்போது அவனுக்கு அந்த தன்முனைப்பு என்பது கண்டிப்பாக தோன்றாது. இப்போ ஞானிகள் மகான்கள் எல்லாருமே இந்த தன் முனைப்பை விட்டு ஒழித்தவர்கள் தான். அதனால் தான் அவர்களால் இறைவனை நெருங்க முடிந்தது. ரமண மகரிஷி, மாணிக்க வாசகர் போன்றோரெல்லாம் இறைவனையே குருவாக பெற்றவர்கள். ஒரு கதை கூட சொல்வார்கள் இல்லையா, ஒரு ஒரு ஊரில் ஒரு இருக்கும் ஒரு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு சாதாரண இயல்பான வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு மனிதன், அவனுக்கு தான் தவம் செய்து தன்னுடைய வாழ்வில் உயர வேண்டும், தான் முக்தி பெற வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. உடனே அவன் என்ன நினைக்கிறான் என்றால், இந்த கிராமத்து வாழ்க்கையை விட்டுவிட்டு, இந்த ஊரில் உள்ள சாதாரண அந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு நாம் காட்டிற்கு சென்று தவம் புரிய வேண்டும் என்று நினைக்கிறான். சாதாரணமாக அப்படித்தானே எண்ணம் இல்லையா, அதாவது நம்ம தவம் செய்யணும் அப்படின்னா சாதாரண எல்லார வாழ்க்கையில் இருந்து கொண்டு, ஊர் உலக வாழ்க்கையில் இருந்து கொண்டு நாம் தவம் செய்ய முடியாது, மனிதர்களிடமிருந்து விலகி ஒரு ஒதுக்குப்புறமாக ஒரு காட்டிலோ மலையிலோ தவம் செய்ய வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். ஆனால் மகரிஷி தான், எல்லார வாழ்வில் இருந்து கொண்டே, இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே நாம் தவம் செய்து நம்முடைய வாழ்வில் உயர முடியும், அமைதி பெற முடியும் என்றெல்லாம் காண்பித்தார். இந்த உலக மக்களுக்கு அவர் எளிமையான வழியை கொடுத்தார். அப்படித்தான் இந்த மனிதரும் காட்டிற்கு சென்று தவம் புரிய வேண்டும் என்று புறப்படுகிறார். காட்டில் சென்று அமர்ந்து தவம் புரிகிறார். ஆனால் அந்த காடு எப்படிப்பட்ட காடு என்றால், புலிகள் அதிகம் வாழும் காடு. அப்போ இந்த புலிகளினால் அவருக்கு இடையூறு வரும்போது, அவருடைய தவத்திற்கு இடையூறு வரும்போது, அவர் தன்னுடைய வலிமையை உபயோகித்து இந்த புலிகளை அடக்கி விடுகிறார். இதையெல்லாம் அறிந்து கொண்ட அந்த ஊர் மக்கள், இவர் என்னதான் ஒதுக்குப்புறமாக இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த ஊர் மக்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த மாதிரி புலியை நல்லா அடக்கிறார் அவர் அப்படின்ன உடனே மக்கள் எல்லாரும் இவரை புகழ ஆரம்பிக்கிறார்கள். அப்படி புகழ இவருக்கு தவத்தில் உள்ள ஈடுபாடு குறைந்து புலிகளை நம்மால் எளிதில் அடக்க முடியும் என்ற அந்த எண்ணம் மேலிடுகிறது. இந்த நிலையில் அருகில் உள்ள ஒரு ஊரில் உள்ள ஒரு ஜமீன்தாரர் தன்னுடைய புலியை, தான் வளர்க்கின்ற புலியை அடக்கிவிட்டால் தான் இந்த ஒரு ஊரையே எழுதி தருவதாக அறிவிக்கிறார். இதை கேள்வியுற்று இந்த மனிதருக்கு ஆசை வந்து விடுகிறது.
நாம் புலியை நாம் தான் இதில் மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் ஆயிட்டு அந்த புலியை அடக்கிவிட்டால் நமக்கு ஊர் கிடைக்கும், இன்னும் புகழ் கிடைக்கும் என்று ஆசைப்படுகிறார். அவரும் சென்று அந்த வீட்டிற்கு சென்று பார்த்து அந்த புலியை அடக்கிவிடலாம் என்று, எளிதாக அடக்கிவிடலாம் என்று அவர் சற்று இருமாப்புடனேயே காத்திருக்கிறார். அந்த புலியை கூண்டிலிருந்து திறந்து விட்டவுடனேயே அந்த புலி நேராக வந்து இவருக்கு சற்று அந்த ஒரு ஆணவத்தில் இருந்த நிலையில் சடாரென்று வந்து அவருடைய வலது மார்பில் வேகமாக அடித்து விடுகிறது. அந்த நொடியில் தான் அவருக்கு தோன்றுகிறது, நாம் சற்று இருமாப்புடனேயே இருந்து விட்டோம், நம்முடைய ஆணவம் அதிகமாகிவிட்டது, நம்மை சட்டென்று இது தாக்கிவிட்டதே என்று அவருக்கு அந்த செகண்ட் தோணினாலும் தன்னுடைய உயிரை காப்பாற்ற வேண்டுமே என்று அதை எப்படியோ எதிர்த்து போராடி தன்னுடைய முழு பலத்தையும் உபயோகித்து எதிர்த்து போராடி புலியை கொண்டியில் அடைத்து விடுகிறார். அவருக்கு தேவையான எல்லாம் கிடைத்து கிடைக்கிறது. அதாவது அந்த ஜமீன்தார் கேட்கிறார், நான் இந்த உரையை உனக்கு எழுதி வைத்து விடுகிறேன், நீதான் இந்த மிகப்பெரிய ஆளை, இவ்வளோ பெரிய வலிமை உன்னிடம் இருக்கிறது என்று சொல்கிறார். ஆனால் அவர் அந்த தன் முனைப்பு தன்னிடம் அதிகமாகி விட்டது என்று அந்த உணர்ந்து விட்டார் இல்லையா, அந்த ஒரு செகண்ட்ல அந்த ஒரு நொடியில தோன்றியதால் அவர் அதை மறுத்து விடுகிறார். இல்லை, எனக்கு எதுவும் வேண்டாம், நான் மீண்டும் காட்டிற்கு போய் தவம் செய்கிறேன் என்று சென்று விடுகிறார். அதன் பிறகுதான் இன்னும் அவருக்கு நல்ல ஒரு அந்த அந்த தவம் செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு நல்ல ஒரு எண்ணம் இன்னும் சற்று அதிகமாக இன்னும் ஆழ தோன்றுகிறது. அதனால் அதற்கப்புறம் தவம் செஞ்சுக்கிட்டே இருக்கார். ஆனால் புலிகள் எதுவும் அவரிடம் வந்து இடையூறு செய்யவில்லை என்றால் எல்லாருக்குமே அந்த பயம் வந்துவிட்டது புலிகளுக்கும், அதனால் அதன் கிட்டவே வரவில்லை. இதையெல்லாம் கேள்விப்பட்ட அந்த ஊர் ராஜா ஒரு முறை இந்த இவரை பார்க்க வருகிறார், இந்த தவம் செய்பவரை பார்க்க வருகிறார். நீங்கள் இவ்வளோ அழகாக தவம் செய்கிறீங்களா, என் நாட்டுக்கருவை வந்து சிறப்பு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். இவரும் சரி என்று போகிறார். போகும்பொழுது அவர் ராஜா அமர்கின்ற பல்லக்கிலேயே அமர்ந்து கொள்கிறார். ராஜாவிற்கு அதிர்ச்சியாகி விடுகிறது. இவர் ஒரு ஞானி என்று நினைத்தோம், ஆனால் இவருக்கு இன்னும் ஆசை விடவில்லை போல இருக்கிறது, நம்முடைய பல்லக்கிலேயே உட்கார்ந்து கொள்கிறாரே என்று தோன்றினாலும் அவர் ஒன்றும் கேட்கவில்லை. இப்படியே போகிறது. நாட்டிற்கு போய் நன்றாக அவரை கவனித்துக் கொள்கிறார்கள். அவருக்கு இன்னும் அந்த ஆசையை அதிகமாகிறப்பல இவருக்கு தோணுது, ராஜாவுக்கு தோணுது, எல்லா வசதிகளும் அவருக்கு கிடைக்கின்றன, அவரும் சுகமாக இருக்கிறார். திரும்ப நான் என்ன ஒரு மாதம் கழித்து கொண்டு காட்டில் விட்டுறலாம் அப்படின்னு கூப்பிட்டு போகும்போது போய்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து ராஜா வந்து ஒரு எல்லை வந்த பிறகு இதற்கு மேல் நான் வர முடியாது, இது என்னுடைய எல்லை முடிந்து விட்டது, இதற்கு மேல் வர முடியாது, இது வரைக்கும் தான் நான் ராஜா என்று சொல்கிறார். அப்பொழுது தான் இவர் சொல்கிறார், ஆனால் அவர் கேட்கிறார், நான் உங்களிடம் வெகு நாட்களாக ஒரு விஷயம் கேட்க வேண்டும் என்று இருந்தேன், நீங்கள் ஞானியா அல்லது சாதாரண ஒரு மனிதர் தானா, இப்படி நீங்கள் எல்லா இதை வசதிகளையும் அனுபவித்து கொண்டே இருந்தீர்களே அப்படின்னு அப்படி கேட்கும்போது, நீ எப்பவாவது என்கிட்ட இதை கேட்பேன்னு நினைச்சேன், ஆனால் நீ கேட்கவே இல்லை, இப்போ நான் இதுக்கு உனக்கு பதில் சொல்றேன், இப்போ நீ இந்த இடம் வந்த உடனே இதுதான் என்னுடைய எல்லை என்று நிறுத்தி கொண்டாய், ஆனால் நான் வந்து தவத்தில் உயர்ந்து ஒரு ஞானியாகி விட்டவன், ஆசைகளை விட்டவன், எனக்கு எல்லைகள் கிடையாது, இந்த நாடு தான், இந்த இடம் தான் வரையும் தான் என்னுடைய அதிகாரம் செல்லும், அப்படியெல்லாம் எந்த எல்லையும் கிடையாது, நீ ஒரு எல்லைக்குள் இருக்கிறாய், அதான் நீ ராஜா, ஆனால் நான் வந்து ஒரு சாதாரண ஒரு ஞானி என்று சொல்கிறார். அப்பொழுது ராஜாவுக்கு புரிகிறது, அப்போ தவத்தில் உயர்ந்தவர்கள், ஆசையை விட்டு ஒழித்தவர்கள், இந்த தன்முனைப்பு இந்த மாயை இதெல்லாம் விட்டு ஒழித்தவர்கள், அவர்களுக்கு அந்த குறுகிய சிந்தனை இருக்காது. அப்போ அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தால்தான் அவர்கள் வந்து வாழ்க்கையில் உயர முடியும், இன்னும் மகான் என்ற நிலையில் உயர முடியும். அருட்தந்தை 1967 எழுதிய பாடலில், மெய்ப்பொருளே உயிரான முனைப்பு ஆணவமாகும், மெய் உயிராய் ஆற்றுங்கால் மிரண்ட மயக்க மாயை, மெய் உயிராய் ஐயுணர்வில் மிகும் வேட்பே காமியம்மாம், மெய் உயிராய் உணர்ச்சிகளில் மும்மலமாய் உயர்ந்ததுவே என்று இந்த முக்கலங்களை மும்மலம் என்று குறிப்பிட்டுள்ளார். நாம் பிறக்கும்போது துயவர்களாகத்தான் இருந்தோம், பதிவுகள் சேர சேர இறை நிலையின் தன்மைகளிலிருந்து விலகி வேறெங்கோ பாதை மாறி சென்று விடுகிறோம். இறை நிலையின் ஒரு துளியாகிய மனிதன், முழுமையின் ஒரு துளியாகிய மனிதன்
நாம் அனைவரும் அந்த முழுமையின் வெவ்வேறு நிலைகளே என்ற உணர்விலிருந்து விலகிவிடுகிறான். தன்னை மறந்த மயக்க நிலையில் வாழ்கிறான். அந்த மயக்கத்திலேயே மகிழ்ச்சியும் காண்கிறான். இந்த மகிழ்ச்சி தான் வாழ்க்கையை நகர்த்துகிறது என்றாலும் இந்த மயக்கத்திலிருந்து விடுபட்டு நாம் விழித்தாக வேண்டும். மயக்கம் தரும் இம்மகிழ்ச்சி நிரந்தரமல்ல என்று அறிவதே ஞானம். அதுதான் ஆன்ம வளர்ச்சி. எனது மகன், எனது மகள், எனது பேரன், எனது பேத்தி என்பதில் ஒருவித மயக்கமும் அந்த மயக்கம் தரும் மகிழ்ச்சியும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அந்த மகிழ்ச்சி நீடித்திருக்க வேண்டுமென்றால் எனது என்பதின் எல்லையை புரிந்து கொள்ள வேண்டும். எனது எனது என்ற எல்லையில்லாத எதிர்பார்ப்பும் வேண்டாம், எதிர்பார்ப்பு தரும் ஏமாற்றமும் வேண்டாம். எனது மூலமாக வந்த மகன் அல்லது எனது மூலமாக வந்த மகள் என்ற சொற்றொடர் நாளடைவில் மருவி எனது மகன், எனது மகள் என்றாயிற்று. ஆன்மீகத்தில் எனது என்ற வார்த்தை அர்த்தமற்றது. என் உழைப்பும் அறிவின் திறனாலும் பெற்ற எப்பொருளும் எனக்கு உரிமை என்பதுதான் நீதி என்பார் மகரிஷி. எனது உடல் நானாக உருவாக்கி கொண்டதல்ல. எனது உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவும் எனக்கு முன்பாகவே இப்பூமியில் இருந்தது. அந்த அணுக்களை ஒன்றாக சேர்த்ததும் நான் அல்ல, ஒன்றாக சேர்த்தது இறைநிலை. சேர்ந்ததால் பிறப்பு, சேர்ந்தது பிரியும் போது இறப்பு. எனது மகள் என்ற மயக்கம் எனக்கு தரும் மகிழ்ச்சி நீடித்து நிலைத்திருக்காது. எஸ்மா எஸ்மா என்று சொல்லிக் கொண்டிருக்கும் எனது மகள் ஒரு நாள் நீ லூசுமா என்று சொல்லும்போதுதான் புரிந்து கொள்கிறோம் இவள் என் மூலமாக வந்தாலே தவிர என்னிலிருந்து வரவில்லை என்று. இவளது அறிவு, இவளது ஆற்றல், இவளது திறமை, இவளது எதிர்பார்ப்புகள் எல்லாமே என்னிலிருந்து முற்றிலும் வித்தியாசப்படுகின்றன. இவள் என் மூலமாக வந்த மகளை தவிர என் மகள் அல்ல. எனது மகள் என்ற மயக்கம் தரும் மகிழ்ச்சி தான் என்னை அவளுக்காக வாழ வைக்கிறது. பிறந்தது முதல் அவளுக்கு பாதுகாப்பும் பராமரிப்பும் தருகிறேன். எனது மகள் என்னும் மயக்கம் அவளுக்கு பாதுகாப்பாக அமைய வேண்டுமே தவிர அவளிடமிருந்து எதையும் எதிர்பார்க்கும் உரிமையாக மாறக்கூடாது. எனது என்பதின் எல்லையை புரிந்து வாழ வேண்டும். உணவுக்கு உப்பு அவசியம்தான். ஆனால் அதன் அளவு எல்லையை மீறும் போது உணவே பாழாகிவிடும். ஆனால் பொதுவாக நாம் இதெல்லாம் தான் செய்கிறோம் இல்லையா? அப்போ இந்த அறிவின் முழுமை நோக்கிய பயணத்துல தடைக்கற்களாக விளங்கும் இவற்றை கடந்தால்தான், இந்த மயக்கம் போன்றவை, ஆணவம், இந்த மயக்கம், பேராசை, இதையெல்லாம் கடந்தால்தான் நாம் ஆன்ம வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றோம் என்ற பொருள். செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் என திருப்பாவையில் ஆண்டாள் இறைவனை சேரும் வழியாக கூறியிருப்பதைப் போல இறைநிலையை நெருங்குவதற்கு விளக்க வேண்டியவற்றை விளக்கினாலே நம்மில் இருக்கும் சிவ நிலையை உணர முடியும். சிவனில் சிவ நிலையை உணர்ந்தோரிடம் மனமயக்கம் இருக்காது. தன்முனைப்பு, பாவப்பதிவு, மயக்கம் மூன்றும் தலைப்பதுதான் மனிதரிடை வாழ்வு இயல்பு என்று கூறும் மகரிஷி அதிலிருந்து எவ்வாறு விடுபடலாம் என்றும் கூறியிருக்கிறார். தன் முனைப்பை விழிப்பு நிலை, மெய் விளக்கம், தவ வாழ்வு இவற்றாலே கரைக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இன்னும் மனவளம் பெருக்க வழிகள் கூறும்போது தவ முறையும் அறநெறியும் பற்ற தருக்கென்ற தன்முனைப்பு குன்றி போகும். பாவ வினைகள் புதிது எழா உன்னம் செய்த பதிவுகளும் மறைந்து மெய்ப்பொருள் காணும். சிவ நிலையை சீவனில் உணர்ந்து கொண்டால் சிறுமை தரும் மன மயக்க மாய ஏது? எவரெனினும் இவ்வழியால் அன்றி உய்ய ஏது வேறுலகில் வெய்ய ஏது வழி வேறு உலகில் எண்ணிப்பாரீர் என்று மகரிஷின் இப்பாடலில் குறிப்பிடுகிறார். இந்த உயிருணர்வு பெற்றவர்களே இறையுணர்வு பெற்றவர்களாய் ஞானம் என்ற முழுமை அடைய முடியும். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே திருமூலர் தன் பாடலில் களங்கங்களை முப்பால் என்று குறிப்பிடுகிறார். மாயப்பால் சீவன், வியோமப்பால் மண்பரன், சேய முப்பால் என சிவசக்தியில் சீவன், ஆய வியாப்தம் எனும் முப்பாளாம் அந்த தூய சொரூபத்தில் சொல் முடிவு ஆகுமே. இந்த மாயப்பால் சீவப்பால் வியோமப்பால் ஆகிய இந்த முப்பாலையும் தாண்டிய நிலை பால் என்ற சொல்லும் அச்சு பாழாய் போன நிலை என்று திருமூலர் குறிப்பிடுகிறார்.
அதாவது இந்த மூன்றையும் தாண்டி வந்தாலே நாம் சொல்லால் கூட விளக்க முடியாத, இன்னதென்று சொல்ல முடியாத ஒரு உண்மை பொருள் விளங்கும் என்பதுதான் இந்த பாடலினுடைய பொருள். இதேதான் அந்த நந்தனார் சரித்திரத்தில் திருநாளைப்போவார் புராணத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. முப்பாலம் தாண்டி வந்து அப்பாலே நின்றவர்க்கு இப்பார்வை கிடையாது, அப்பாலே திருநடனம் ஆடுவார், தாளம் போடுவார், அன்பர் கூடுவார், இசை பாடுவார் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த மூன்றையும் தாண்டி வந்தவர்க்கு மனிதர் சாதாரணமாய் பார்க்கும் பார்வை கிடையாது, இதுவரை நாம் பார்த்திராத ஒரு உலகம் கிட்டும் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த தன்முனைப்பு என்ற ஒரு மிகப்பெரிய இதுதான் நம்ம எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணமாக இருப்பதால் இந்த தன்முனைப்பு விலகினாலே மற்ற இரண்டும் தானாகவே விலகிவிடும். அப்போ ஆன்ம வளர்ச்சி நமக்கு வேணும் அப்படின்னா இந்த மகரிஷி காட்டியிருப்பதை போல தவ முறையையும் அறநெறியும் பற்றப்பற்ற தற்கென்ற தன்முனைப்பு குன்றி போகும்னு மகரிஷி சொல்லியிருக்காரு இல்லையா. அப்படிப்பட்ட நமக்கு அந்த அந்த தன்முனைப்பு, பேராசை, அந்த மயக்கம், இந்த மூன்றும் கழிந்து நமக்கு அந்த ஒரு ஞானம் கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும். வாழ்வில் நமக்கு அந்த பிணக்குகள் எதுவுமே, வாழ்க்கை சிக்கல்களுமே எதுவுமே எல்லாவற்றையும் தாண்டி நமக்கு ஒரு அமைதியான நிறைவான வாழ்வு கிட்டும் என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்பு அளித்த நல் உள்ளங்களுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.